திருத்தணி அருகே கொசஸ்தலை ஆற்று பாலத்தில் உடைப்பு ஏற்பட்டதால் கிராம மக்கள் அவதிக்குள்ளாகியுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வினோத்திடம் கேட்கலாம். வணக்கம் வினோத், இந்த உடைப்பு வந்து அரசு அதிகாரிகள் தரப்புல பார்வையிடப்பட்டுச்சா? எப்ப சரி செய்யப்படும் சொல்லப்படுது? உங்களுடைய தகவலை சொல்லுங்க. வணக்கம் சார். திருத்தணி அருகே திருவிழாங்காடு ஒன்றியம் என்என் சண்டிகை செல்லும் சாலையில தான் இந்த கொசத்தலை ஆறு பாலம் இருக்கு. இந்த பாலம் வந்து ரொம்ப கொஞ்சம் பழமையான பாலம் தான். ஆனா குறைஞ்ச ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இதே போல் வந்து ஆந்திர மாநிலம் அம்மப்பள்ளி அணையில தண்ணி வந்த போது இந்த பாலம் வந்து உடைப்பு ஏற்பட்டது. அப்போது வந்து தற்காலிக பாலமாக தான் இந்த பாலம் வந்து கட்டப்பட்டது. கரைப்பாலம் தான் இந்த பாலம். ஆனால் அருகில் இருக்கிற ஆந்திராவில் கடும் மழை தற்போது பெய்து வரும் காரணத்தால் அம்மப்பள்ளி அணையிலிருந்து 1100 கனஅடி தண்ணீர் திறந்து விடப்பட்டுள்ளது. அதனால் இந்த தண்ணீர் வந்து இப்போது இந்த பகுதி வழியாக எண்ணங்கண்டிகை வழியாக பூண்டிக்கு செல்கிறது. இந்த செல்லும்போது இந்த பகுதியில் வந்து அதிக நீர் பாலத்திற்கு மேலே கரை புரண்டு தண்ணீர் செல்லும் காரணத்தினால் இந்த பகுதி வழியாக செல்லும் 10க்கும் மேற்பட்ட கிராமங்கள் இப்போது இந்த வழியாக செல்ல முடியாமல் அவதியுற்று உள்ளனர். மேலும் இந்த பகுதியில் வருவாய்த்துறை காவல்துறை அதிகாரிகள் பலத்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். பாலம் வந்து தற்பொழுது வந்து கரை புரண்டு ஓட்ட தண்ணியின் காரணமாக உடைப்புகள் சரி செய்யப்படவில்லை. மேலும் அதிகாரிகள் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் இந்த பகுதிக்கு இன்னும் வரவில்லை. வந்தது பிறகுதான் இது குறித்து முழுமையான தகவல் செய்யப்படும் சார். உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி வினோத்.